நம்ம சேல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல அனுப்பானடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர் தான் சந்தர்சேகர் இவரது மகன் தான் ரமேஷ் வயது முப்பது இவர் பால் வியாபாரம் செய்து வருகிறார் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த குருசாமி என்போரின் மகளான காளீஸ்வரிக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்து உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் இதனை கண்ட காளீஸ்வரியின் தம்பி இருவரையும் கண்டித்ததாக தெரிகிறது ஆனால் இருவருமே அதை கண்டுகொள்ளவில்லை இதனால் காளீஸ்வரி தம்பியான செல்வம் மற்றும் ரமேஷ் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில்தான் நேற்று நள்ளிரவில் ரமேஷ் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது செல்வம் மற்றும் அவரது நண்பர்கள் மூன்று பேர் சேர்ந்து அறிவாளால் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே ரமேஷ் பலியானார் இது தகவல் அறிந்து வந்த அவனியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் சம்பவ இடத்திற்கு மதுரை மாநகர காவல்துறை ஆய்வரான கார்த்திக் மற்றும் திருப்பரங்குன்றம் காவல்துறை கண்காணிப்பாளர் ராமலிங்கம் ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து பின்னர் ரமேஷின் உடலை உடற்கூறு பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட செல்வம் உள்ளிட்ட நான்கு பேரையுமே அவனியாபுரம் போலீசார் தேடிய வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது